நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi Shivani. Hello sir. Well done. Tricky song again. Yet another intelligent composition of Raja sir. எனக்கு தெரிஞ்சு இப்படி நம்ம தமிழ் சினிமா சாங்ல இப்படி ஸ்ருதி பேதம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ ப்ராமினென்ட்டான ஒரு சாங்கில் சடனாக அப்படியே ஒரு செமிடோனல் டவுன் ஷிஃப்ட் பண்ணிட்டு சரணத்துக்கு போயிட்டு திரும்ப அங்கே வந்து சேரும்போது அது அந்த கம்போசிஷன் அதை திங்க் பண்ண ஜீனியஸ் ஷிப் இஸ் ஒன். அதை அந்த சிங்கர் பாடின விதம் ஒன்று. நீ அதே மாதிரி அழகாக அந்த அற்புதமாக ஸ்ருதியை மாற்றி பாடிட்டு திரும்ப வந்து ஸ்ருதிக்கு சேர்றது வந்து இந்த வயசில் அதை பாடுறதெல்லாம் ரொம்ப அசாத்திய சாமர்த்தியம் வேணும். ஜெயன் சார் ஆல்சோ அவர் கம்போஸ் பண்ணது எவ்வளோ இன்டெலிஜென்ட்னா சிங்கருக்கு தெர் இஸ் நோ சேஞ்ச் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. இல்லை ஓகே மெலாடிக்லி த சிங்கர் இஸ் ஸ்டில் ஸ்டிக்கிங் டு த சேம் மெலடி அண்ட் ஹீ ஆர் ஷீ இஸ் ஸ்டில் திங்கிங் இட்ஸ் ஆன் த சேம் ராகம் வித் த சேம் டானிக்.
இப்போ ஸ்ருதி நம்ம பெர்க்கஷன் தபலால மாத்தின பிறகு சிங்கருக்கு அந்த ஸ்ருதிக்கு மாத்தி பாட வரணும் விளங்கணுமே. ரைட், டு சம் எக்ஸ்டென்ட். ஆமா, ரொம்ப ட்ரிக்கி தான். கண்டிப்பா கண்டிப்பா. சோ ஆல் திஸ் அபார்ட், ஐ திங்க் யூ சாங் வெரி வெரி வெல். ஒரு ஈஸியான பாட்டே கிடையாது, அழகா பாடுனீங்க. அண்ட் நீங்க மேல லாஸ்ட் அந்த அதோட சஸ்டெயின்ல நான் பயந்துட்டு இருந்தேன். ஐ திங்க் யூ மேனேஜ்டு வெல் டன். ஆல் தி பெஸ்ட் சிவானி. ஒரு சிங்கரா உங்களோட பலம் என்ன நீ நினைக்கிற சொல்லு பாப்போம். உன்னோட இதெல்லாம் 1 2 3. எனக்கு தெரிஞ்சு என்னோட ரேஞ்ச் குட், வெரி குட். ஐ திங்க் சோ ப்ரொனன்சியேஷன் நினைக்கிறேன். ஆ ஓகே, உன்னோட தமிழ் உச்சரிப்பும் அழகா இருக்கு, உன்னோட வாய்ஸ் ஸ்வீட்டாக இருக்குது. லைட் மியூசிக் பாடுறதுக்குன்னு சில ஏன்னா குரல் வந்து நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் இருக்கிறத வந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கலாமே ஒழிய அழகான குரலை வரும்போதே வாங்கிட்டு வந்துடணும். அந்த வகையில் கடவுள் உனக்கு நல்ல குரல் கொடுத்துருக்காரு, நீ விளங்கிக்கிறியா? ரொம்ப அழகாக இருக்குது கேட்குறதுக்கு. ஸ்ருதி சுத்தமாக எல்லாம் அழகாக பாடுறேன், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் நீ ரொம்ப நல்ல சிங்கராக வர முடியும். ஓகே, ஆல் தி பெஸ்ட், யூ டிட் அ வெரி குட் ஷோ. ஹலோ. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். என்ன நடந்துட்டு இருக்கு? ரொம்ப பயங்கரமா படிக்கிறீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். தமிழ்லாம் வந்து 100 out of 100 ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? அப்படி இல்லை. அப்போ படிக்கிறதே இல்லை. எப்போதான் நீங்க எல்லாரும் என்ன மாதிரி படிக்க ஆரம்பிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியலம்மா. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி வாங்கணும்ல, அதுக்கு என்ன முயற்சிகள் எடுக்கிறீங்க நீங்க? நீங்க எத்தனை முறை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கீங்கக்கான்னு ஒரு முறை கேளு. அம்மா, நீ ஒன்றும் தப்பாக வச்சுக்காத, நான் குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஆ யா, கேளுமா சிவானி? சார், இந்த குழந்தைய அந்த குழந்தை. சிவானிம்மா, கேளு, எத்தனை முறை ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கியிருக்கீங்க? எத்தனை முறைக்கு ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கியிருக்கீங்கக்கா? ஸ்டேட் ஃபஸ்ட் வந்திருக்கு, நான் ஃபஸ்ட்டு வந்தது கிடையாது. அதை ஒரு முறை தெளிவாக தொலைக்காட்சி நேயர்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா. அதுதான் சார் நான் கேட்டுட்டு இருந்தேன், உங்களுக்கு புரியலையா? எனக்கு புரியல. ஓ, என்ன சார், அது கொஞ்சம் வயசாயிருச்சுன்னா. சரி, நீங்கள் வெரி நைஸ்மா, ஓகே, படிங்க, ட்ரை பண்ணுங்க. ஸ்டேட் ஃபஸ்ட்டு வராமல் நீங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கோ. ஓகேயா? தேங்க்யூ. ஆ, போயிட்டு வாங்க.